செல்ஃப் டிரைவிங் கார் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல காண்டாக்ட் 799-899-4111. திமுகவை எதிர்த்து அரசியல் களத்தில் இறங்கும் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மகன் மு க அழகிரி கடந்த 2001 சட்டமன்ற தேர்தல் போல தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பல தொகுதிகளில் திமுகவை தோற்கடிக்க திட்டம் வைத்துள்ளார். இந்த திட்டம் குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஜனவரி 3 முழுமையாக ஆலோசனை செய்து திட்டத்தை இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திமுக முன்னாள் தலைவர் மு க கருணாநிதியின் பெயரை சொல்லி அவர் இருமுறை வென்ற திருவாரூரில் போட்டியிட்டு எளிதாக வெற்றி பெறலாம் என்று கனவு கண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி, அதே தொகுதியில் அழகிரி மகன் துரை தயாநிதி போட்டியிடலாம் என்று பரவி வரும் தகவல்களால் நடுங்கி போய் சென்னையில் பாதுகாப்பான தொகுதி ஒன்றை தேடுவதாக திமுக நிர்வாகிகள் பேசிக் கொள்கிறார்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 இருக்கும் சூழலில் அழகிரி தனது அரசியல் ஆட்டத்தை தொடங்குவது குறித்து அவரது ஆதரவாளர்களுடன் ஜனவரி 3 ஆலோசனை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். கருணாநிதி இருந்தபோதே திமுகவை கைப்பற்ற ஸ்டாலினுடன் அழகிரி கடுமையாக மோதினார். ஆனால் அந்த போட்டியில் ஸ்டாலினையே கருணாநிதி ஆதரித்தார். அதனால் ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றினார். அழகிரி முழுவதும் ஒதுக்கப்பட்டார். தான் ஒதுக்கப்பட்டாலும் தனது மகன் துரை தயாநிதிக்கு திமுகவில் முக்கிய பதவி தர வேண்டும் என்று குடும்பத்தாருடன் அழகிரி பேசி வந்தார். ஆனால் துரை தயாநிதிக்கு பதவி கொடுத்தால் உதயநிதிக்கு போட்டியாக அவர் இருப்பார் என்று ஸ்டாலினின் குடும்பத்தினர் அந்த சமரசத்தை ஏற்கவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த அழகிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் இறங்குவது உறுதியாகியுள்ளது. 40 தென் மாவட்டங்களில் திமுகவை இயக்கியவர் அழகிரி. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவின் மொத்த அமைப்பையும் கட்சி நிர்வாகிகளையும் செயல்பாடுகளையும் நன்றாக அறிந்தவர். பல சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவின் வியூகத்தை கூடவே இருந்து வகுத்து செயல்படுத்துவதில் முன்னிலை வகிப்பவர். திமுகவை எப்படி தோற்கடிப்பது என்பதையும் முழுமையாக அறிந்தவராகவும் அழகிரி இருக்கிறார். கருணாநிதி இருந்தபோது 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் அழகிரி திமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார். அந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டி வேட்பாளர்களை அழகிரி நிறுத்தினார். இதனால் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் உள்ளிட்ட பல திமுக வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தோற்கடிக்கப்பட்டனர். இதனால் திமுக 2001 தேர்தலில் படுதோல்வியடைந்தது. கருணாநிதி இருந்தபோது அவரை எதிர்த்து போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவை தோற்கடித்த அழகிரிக்கு ஸ்டாலின் நிறுத்தும் வேட்பாளர்களை மண்ணை கவர் செய்வது கடினமான வேலையாக இருக்காது என்று கூறப்படுகிறது. மேலும் அழகிரியின் மகன் துரை தயாநிதியை கட்சியில் சேர்க்க உதயநிதி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் மீதும் அழகிரி கடும் கோபத்தில் இருக்கிறார். துரை தயாநிதியை கட்சியில் சேர்த்தால் அவர் தனக்கு போட்டியாக வருவார் என்று உதயநிதியும் அவரது குடும்பத்தினரும் கருதியதால் தான் துரை தயாநிதிக்கு தடை போட்டுள்ளனர். திமுகவில் சேர்க்காவிட்டாலும் துரை தயாநிதியால் உதயநிதியை தோற்கடிக்க முடியும் என்று காட்டுவதற்கு அழகிரி முடிவு செய்துள்ளார். உதயநிதி தனது பிரச்சாரத்தை திருவாரூரிலிருந்து தொடங்கினார். அங்குள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செய்த பின்னரே உதயநிதி அந்த பயணத்தை தொடங்கினார். ஸ்டாலினின் வாரிஸ் என்று சொல்லிக் கொள்வது அவ்வளவு பெருமையானதல்ல என்று கருது உதயநிதி செல்லுமிடமெல்லாம் தான் தனது தாத்தா கருணாநிதியின் வாரிசு என்றே சொல்லி வருகிறார். இதனால் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற உதயநிதி திட்டம் போட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க நினைக்கும் அழகிரி தனது மகன் துரைதயாநிதியை திருவாரூரில் களமிறக்க முடிவு செய்துள்ளார். இதனை அறிந்த ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும் கலக்கமடைந்துள்ளதால் சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி போன்ற பாதுகாப்பான தொகுதியில் நிற்பதை மேல் என்று முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அழகிரியின் வருகையால் தென் மாவட்டங்களில் திமுக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதாலும் மூத்த தலைவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். கருணாநிதியின் குடும்பத்தில் நடக்கும் குடிமிப்பிடி சண்டையால் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட போகும் பாதிப்பு குறித்து திமுக தலைவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். அதே நேரம் ஸ்டாலினின் குடும்ப அரசியலாலும் உதயநிதியின் அடாவடியான நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்பட்ட திமுகவினர் மகிழ்ச்சியில் திரைத்துள்ளனர். வேறு வழியில்லாமல் உதயநிதியால் ஓரங்கட்டப்பட்டு உள்ள குமுறலுடன் கட்சியில் அழகிரியின் புதிய அணிக்கு மாறி உதயநிதியின் கொட்டத்தை எடுக்க தயாராகி வருகிறார்கள். வேறு வழியில்லாமல் ஸ்டாலினை எதிர்க்க முடியாமல் இருந்த திமுக நிர்வாகிகள் அழகிரியின் பக்கம் சாய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதியால் பாதிக்கப்பட்டவர்கள் துரை தயாநிதியுடன் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் நடக்கும் குடிமிப்பிடி சண்டையால் பல குடும்ப ரகசியங்கள் பகிரங்கமாக பேசப்படும் என்றும் கருதப்படுகிறது. இதனால் திமுகவின் மீது மக்களுக்கு பெரும் எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுவதால் வரும் தேர்தலில் திமுக தோற்கும் என்று தலைவர்களும் தொண்டர்களும் அச்சத்தில் இருக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.